சிவலோகத்திற்கு விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சிவன் அருள் பிறர், ஞானிகள் ஆசி பெற்றால் சிவலோகம், இல்லை என்றால் அது அவலோகம் தான், சிவலோகம். அது சிவலோகம்னு என்ன, வறுமை இந்த பேச்சே இருக்காது. சுகலோகம் என்ன, நோய் இந்த பேச்சே இருக்காது. சுகலோகம் என்ன, வகை பகை என்ற பேச்சே இருக்காது. சுகலோகம் என்ன, காமம் என்ற பேச்சே இருக்காது. சிவலோகம் என்ன, பொறாமை என்ற பேச்சே இருக்காது. சிவலோகம் என்ன, பொறா பேராசை என்ற பேச்சே இருக்காது. சிவலோகம் என்ன, வன் சொல் என்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. சிவலோகம் என்ன, சினம் என்ற பேச்சே இருக்காதுண்ணா. சிவலோகம் நான் சாந்தியமே மனதாக இருக்கணும், சாந்தியமே குடிகொண்டு இருப்பது எதுவோ அதே சிவலோகம். அப்போ நரகலோகம் என்பது பொல்லாத வறுமை, தீராத நோய், தீராத பகைகள், பிரச்சனைகள், இதான் நரகம். பிரச்சனை இல்லாத மனிதன் சிவலோகத்தில் இருக்கிறான். எங்கு பார்த்தாலும் அன்பர் கூட்டம், எங்கு பார்த்தாலும் நல்லோர்கள் கூட்டம், சாந்தியமே குடிகொண்ட நெஞ்சம், நோயில்லா வாழ்வு, அச்சமில்லா வாழ்வு, இதுவே சிவலோகம். அச்சிவலோகமா இன்னொரு உண்டு சொல்ல ஒன்னா, ஆனந்தத்தில் இருப்பார்கள், ஜோதியில் கலந்திருப்பார்கள், அது சிவலோகம். இவ்வுலகம் பொன்னுலகம், ஞானிகளுக்கு பாவிகளுக்கு இது பொன்னுலகம், ஞானிகளுக்கு பொன்னுலகம், பாவிகளுக்கு பொன்னுலகம். என்ன ஏற்படுமோ, ஏது ஏற்படுமோ, நாளைக்கு கடன் வருவானே, கடங்காரம் வந்த என்ன செய்வானோ, அவமானப்படுத்துவானே, நிலம் வீடு வீடு ஜப்திக்கு போயிடுமே, நாளை ஏழை விட்டுருவானே, ஐயோ என்ன செய்வோம்னா, என்ன செய்வோம், என்ன ஏக்கமே இருப்பது புண்ணுலகம். சிறுமை என்று ஒரு பொருள் இருக்கு, இங்கே மூணு சொல்லி போட்டுக்கலாம், புண்ணுலகம்னு வச்சுக்கலாம். அவன் புண்ணுலகத்தில் இருக்கிறான், எதுவுமே தேவையில்லைண்ணா. ஏன் இந்த பற்றற்ற நிலையா, எப்பெல்லாம் பற்றற்ற நிலை வந்ததோ அப்போ சிவலோகத்தில் இருக்கிறான்னு பொருள். அது என்ன அவளை லெகுவோ, லெகுவலை என்பது எங்களுக்கு தெரியும், கடினம்தான். கடினமும் லெகுவாக்கி கொடுப்பார்கள் ராமலிங்க சாமிகள். அருப்பெருஞ்சோதி ஆண்டவர், அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொன்னாலே அருள் செய்வார்கள். ஏன் அருள்பாவை படித்தால் மூலக்கணக்கு தோண்டும் என்றார். அருள்பாவோட தன்மை கருணை, அது இல்லாததே இல்லை. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, என்ன ஏன் பிராணாயமத்தை சொல்லாமல் மறுபடியும் இதே பேசுகிறான். அடிப்படை பக்தி தான், அடிப்படை நல்ல மனசு தான், சாந்தியமே வடிவான சிந்தை இல்லாமல். சாந்தமே இல்லாத மனசில் சாந்தம் இல்லை என்றால் நீ என்ன பிராணம் செய்கிறாய், ஏனையா திரும்ப திரும்ப அதே சொல்லாமல் ஏங்கி இரு தவிக்கிறோம். நான் வாசி இப்போ சொல்வீர் என்று ஏங்கி தவிக்கிறேன் என்பார். எங்களுக்கு தெரியும் அந்த ஏக்கமெல்லாம். அடிப்படை இல்லாமல் நீ என்ன செய்ய போகிறீர், அடிப்படை வேணுமல்லவா, அடிப்படை இல்லை, இதுதான் அடிப்படை, நான் பேசுவதுதான் அடிப்படை. இதெல்லாம் உங்களுக்கு ஏன், இது ஏன் மற்ற இடத்தை சொல்ல மாட்டார்கள், எடுத்ததும் பிராணத்தை இப்படி பத்மாசனம் போடு, இப்படி இழு அப்படி இழுன்னு சொல்றான், எதுக்கு சொல்றான் அவர். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.